ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை ரிசல்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக வந்துட்டுருக்கு நாகப்பட்டினம் கன்னியாகுமரி திருச்சி சேலம் மயிலாடுதுறைன்னு ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துச்சு ஸோ அடுத்து வந்துட்டு சண்டே நேற்று போச்சு இந்த ரிசல்ட்டும் வரல அதுக்கப்புறம் இன்றைக்கு மண்டேலேருந்து ரெகுலராக மறுபடியும் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துடும் எந்த டிஸ்ட்ரிக் முதல்ல வரும் எப்போ ப்ரோ வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பேர் சொல்லி கேட்காதிங்க ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள் சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்போ விடுவாங்க எப்படி விடுவாங்க எந்த டிஸ்ட்ரிக் விடுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எது வேணா விடுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு காலை ஒன்று சாயந்தரம் ஒன்று அப்படி இப்படின்னு விட்டுகிட்டே இருப்பாங்க இன்னொரு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி டைமில் மொத்தமாகவே சொல்கிறேன் ஆல்ரெடி ஒரு வாரம் ஆகிடுச்சி ஒரு ஏழு நாள்க்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்குமே விட்டுடுவாங்க ஸோ அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்லாம் வந்துடும் ரிசல்ட் வந்த டிஸ்ட்ரிக் ஆகட்டும் வராத டிஸ்ட்ரிக் ஆகட்டும் காமனாக நிறைய கன்ஃபியூஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி விட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கேள்விகள் குழப்பங்கள் கன்ஃப்யூஷன்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது ரிசல்ட்டு வந்த ஊரும் சரி டிஸ்ட்ரிக்கும் சரி ரிசல்ட் வராத டிஸ்ட்ரிக்கும் சரி நான் சொல்கிறதெல்லாம் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு அஞ்சு டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வந்தோட்டி தான் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வருது ஃபர்ஸ்ட்டு என்ன குழப்பம் ஆரம்பிச்சிது ரிசல்ட் டி அந்த ரிசல்ட் வர பிடிஎஃப் வந்துட்டு எந்த ஒரு முத்திரையும் இல்லை சீலும் இல்லை கையெழுத்து இல்லை இது வந்து அஃபீஷியலாக அப்படின்லாம் ஆயிரம் கேள்வி கேட்டுட்டு இருந்திங்க அதுக்கப்புறம் பேப்பர்லேயே வந்து ரிசல்ட் எல்லாம் வெளியீடுன்னு சொல்லி போட்டதும் இது அஃபீஷியல் தான் கையெழுத்து இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நானே வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன கேள்வி வருது உங்களுக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன் ஆனால் வந்துட்டு மெரிட்லேயே செலக்ட் ஆகிட்டேன் நிறைய பேர் ஒன்று ரெண்டு பேர் நிறையா இல்லை ஒன்று ரெண்டு சொல்கிறீங்க நிறைய பேர் வந்துட்டு செலக்ட் ஆகலைன்னு தான் நிறைய சொல்லிகிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ நான் செலக்டே ஆகிட்டேன் அப்படின்னாலும் அடுத்து வந்து ப்ரோ எனக்கு எப்போ லெட்டர் வரும் எனக்கு ஈமெயில் வருமா மெசேஜ் வருமா மெயில் வருமா தபாலில் வருமா என்னை எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கூப்பிடுவாங்க நாள் ஆகும் இப்போ வந்துட்டு நம்ம ஜூலை மாதத்தில் இருக்கோம் ஆகஸ்ட்டு அப்போ அந்த எப்படி சொல்கிறது நம்ம வந்துட்டு அந்த நம்மளை திரும்ப ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அதுக்கு அவங்களே கூப்பிடுவாங்க உடனே எல்லாம் கூப்பிட மாட்டாங்க பதினஞ்சுலேருந்து மொ எப்படி சொல்கிறது மற்ற டிஸ்ட்ரிக்டெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பதினஞ்சிலேருந்து இருபது நாள் கிட்ட ஆகும் லேட்டு கூட ஆகும் வரும் உங்களை தேடி வரும் அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும் வந்ததுக்கப்புறம் அதிலே ஒரு டேட்டு போட்டிருக்கோம் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று ஒரு மாதம் ஆகிடும் ஒரு மாதம் இப்போலேருந்து கணக்கு வச்சாலும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடும் டைம் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம் ஆகும் லேட் ஆகும் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு உங்களுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டில் ரிசல்ட் வரணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு தேடி எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணும் அதில் ஒரு டேட்டு போட்டுருக்கும் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க அப்போ நீங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு இந்த கடை இந்த இதுன்னா சொல்லுவாங்க அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை வேணும் பொறுமையே கிடையாது நம்ம ச எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் நம்ம ரிசல்ட் வந்துச்சு நான் செலக்ட் ஆகிட்டேன் அடுத்து எனக்கு என்ன ஒரு எப்போ ஒரு என்ன வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உடனே நாளைக்கு உங்களை வான் கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்களா சொல்லுங்கள் வந்து வரும் செலக்ட் ஆகிட்டீங்கல்ல சந்தோஷமாக இருங்க அதை ஜாயின் பண்ணிடுவீங்க இன்னும் நிறைய கேள்விகள் என்னென்னா நான் நல்ல மார்க் வச்சுருக்கேன் நல்ல இது வச்சுருக்கேன் என்னால் நான் செலக்ட் ஆகலை இன்னும் க ஓப்பனாகவே நிறைய பேர் வந்துட்டு நான் அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசல்ட்டில் நான் செலக்ட் ஆகலைன்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க கமெண்ட்லேயே சொல்கிறாங்க நான் அமௌண்ட் செலவு செலவு பண்ணும்புறோம் இந்த ஜாபுக்காக ஆனால் நான் செலக்ட் ஆகலை எனக்கு இன்னுமே புரியலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் இப்போ கன்னியாகுமரி நாகர் நாகப்பட்டினம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேக்கன்சியை விட கொஞ்சம் அதிகமாகவே விட்டாங்க சேலமில் வந்து இரநூத்தி முப்பத்தாறு தான் விட்டாங்க சேல்ஸ்மேனுக்கு மட்டும் சொல்கிறேன் அதே இரநூத்தி முப்பத்தாறுக்கு தான் ரிசல்ட்டும் விட்டாங்க ஸோ அப்போ ப்ரொமோஷனே போடலையா இல்லை ப்ரொமோஷன் போட்ட வேக்கன்சிலாம் எங்கே இது திரும்ப ரெண்டாவது ரிசல்ட் வருமா இது அடுத்த கேள்வி உங்களுக்குள்ளே வருது ரெண்டாவது ரிசல்ட்டுன்னு ஒன்று வருமா அதே இதில் வரும் இதே வெப்சைட்டில் விடுவாங்களா இல்லை உண்மையிலே ரெண்டாவது ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கா இல்லை எப்படி இது எப்படி தெரியாத ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் நமக்கு மெயில் மட்டும் வருமா இது மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்க நிறைய கேள்வி நமக்குள்ளே இருக்குது ஸோ ரெண்டாவது ரிசல்ட்டு வரும் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து மெயில் வரும் இதெல்லாம் வந்து எதுவுமே அஃபிஷியலாக வந்து இல்லை அப்படிலாம் இந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு பொண்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு தடவை விட்டுட்டு அது அவங்க கணக்கு அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டாவது ரிசல்ட்டு திரும்ப வரும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு எந்த அளவுக்கு இது வந்து உண்மை இல்லை அதுதான் உண்மை அவ்வளோதான் சொல்லுவேன் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை ஸோ இது எந்த விதத்தில் அதுவும் நீங்கள் அமௌண்ட்டெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து நீங்கள் நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் நீங்கள் என்ன என்ன உங்கள் சைடு பிரச்சனை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ வந்து அடுத்து வந்துட்டு நமக்கு மெயில் வீடு தேடி வந்து லெட்டர் வந்தால் தான் இன்னமும் நம்ம ஜாப் கன்ஃபார்ம் ஆன மாதிரி நம்ம என்ன தான் செலக்ட் ஆகிட்டாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்ல நம்மளோட அந்த என்ன சொல்லுவாங்க இப்போ டிஎன்பிசியில் கூட ரிசல்ட் வரும் செலக்ட் ஆவாங்க நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவோம் அங்கே போய்ட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு கட் ஆஃப் அது இதுன்னு நிறைய இருக்கும்ல அது மாதிரி நீங்கள் அந்த உங்களுக்கு கையில் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் பார்க்குற வரைக்குமே எல்லாேருக்கும் ஒரு இது இருக்கும் செலக்ட் ஆனவங்க அதை கண்ணில் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் க வீடு தேடி வரும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க ரிசல்ட் வந்துட்டால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டால் சந்தோஷமாக இருங்க ஸோ இது ஒரு கேள்வி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாவது இந்த மாதிரி எப்படி இப்போ சேலமில் இன்னும் ஒரு நூறு நூறு வேக்கன்சி மேலே நூற்றி முப்பத்தாறு வேக்கன்சி இருக்குன்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு கமெண்ட்டில் அதெல்லாம் எப்போ போடுவாங்கன்னு கேட்குறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க இந்த கா போடாத வேகன்சியாக அடுத்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த இதோடு சேர்த்து ஃபில் பண்ணி விடுவாங்க இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லை போடாமே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி அதிக வாய்ப்புகள் இருக்கு இல்லை ஃபில் பண்ணாங்கன்னா அது எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியாது ஸோ அது வந்து டீட்டெயிலாக நம்ம எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே அது டீட்டெயிலாக தெரியல ஸோ இது ஒரு குழப்பம் ஸோ அந்த மாதிரி நம்ம இதுக்காக ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிட்டால் கூட பரவாயில்ல நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் திருப்ப வாங்கணும் அப்படி இப்படின்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க இந்த சொல்கிறேன் நான் ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு மெரிட் லிஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரில ஏன்னா நிறைய மார்க் எடுத்தவங்க நல்ல மார்க் எடுத்தவங்களே செலக்ட் ஆகலை நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போன வீடியோவில் சொன்னேன் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறது ஒரு ரெண்டு பேர்னால் செலக்ட் ஆகலன்னு சொல்கிறது ஒரு இருபது பேர் அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு இப்படி ஒரு வீடியோக்கு சொல்கிறேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ அடுத்தடுத்த டிஸ்டிக்லலாம் வந்து வந்துட்டே இருக்கும் இது எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேக்கன்சி இது நிறைய குழப்பங்கள் இருக்குது கம்மியாக ரிசல்ட் விடுறது ப்ரொமோஷன் ப்ராசஸை சேர்க்காமல் விடுறது இந்த மாதிரி கரெக்டாக ஒரே இது இவ்வளோ லேட் பண்ணதுக்கு கரெக்டாக ஒரு லிஸ்ட்டாகவே இது பண்ணி விட்டுருக்கலாம் ஸோ லிஸ்ட்டில் பேர் வந்தவங்க சந்தோஷமாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்கும் வரும் காத்துருங்க ஸோ அடுத்து நீங்கள் ஜாப்பை பார்த்துட்டு போகிறது அடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை நோக்கி மூவ் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ நம்ம இதுக்காக நம்ம எவ்வளோ ஆறு மாதம் வெயிட் பண்ணோம் இன்னும் நமக்கு இது எப்படி என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் அது இன்னமும் இன்னமும் டென்ஷன் ஆகி அது உங்களுக்கு இன்னும் தான் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த இதை நோக்கி மூவ் பண்ண பாருங்கள் அதை விட்டு வெளியே வாங்க நானும் ஒவ்வொரு இதுலேயும் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன் மெயில் பார்க்குறேன் பர்சனல் மெயில் நிறைய வருது ஸோ அதனால தான் நான் இதை கமெண்ட் பண்ணுறேன் நிறைய கேள்வி கேட்குறீங்க ப்ரோ அடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி வருமா இன்னொரு ரிசல்ட் வருமா எக்கச்சக்க கேள்வி ஸோ இதுக்காகலாம் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அளவுக்கு இது ரெண்டாவது வாட்டி ஃபில் பண்ணுவாங்கன்றது நண்பகத்தன்மையாக எதுவும் கிடைக்கல நியூஸ் கிடைக்கல நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் அவ்வளோதான் இல்லைனா அவங்கள நான் இப்போ ஃபேக்காக வந்துட்டு ரெண்டாவது ரிசல்ட் வரும் எல்லோரும் செலக்ட்டாக ஆவிங்கன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நான் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் உண்மையை அப்படியே சொல்கிறேன் ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு போக போக தெரியும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ வந்து அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும் இனிமேல் வந்து மண்டே மண்டேலேருந்து ரெகுலராக விட்ருவாங்க ஸோ பார்க்கலாம் செலக்டாக எந்தளவுக்கு நான் எந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ அடுத்தடுத்த டிஸ்டிக் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜப்ஸ் பற்றி இனிமேல் நான் வீடியோ போட பார்க்குறேன் முடியல இப்போ நீங்களும் எல்லாம் வந்து ரிசல்ட் வந்து செலக்ட் ஆகாதவங்க இந்த மாதிரிலாம் கேட்பீங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி டிஆர்பி ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்கல்ல சம்பந்தப்பட்டவங்ககிட்டலாம் நிறைய ஃபோன் பண்ணி கேட்பீங்க அந்த மாதிரிலாம் கேப்பிங்க இல்லை என்ன சொல்கிறாங்க மறுபடியும் ஒரு ரிசல்ட் வரும்னு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் சொல்கிறாங்களா டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வந்து அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கவங்க சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி என்ன ஏது செகண்ட் ரிசல்ட் வருமா இல்லை என்ன இது எப்போ தான் போடுவாங்கன்னு நீங்கள் கலெக்ட் பண்ண டீடெயிலில் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கும் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும்ல நீங்கள் சொல்கிறது மூலியமாக கமெண்ட்டில் சொல்கிறது மூலிமா எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க நானும் அதை வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன் எல்லாம் மெயில் பண்ணுங்கள் எனக்கு பர்சனல் மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸோ பார்க்கலாம் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் தான் ரிசல்ட் வந்திருக்கு அதுக்கே வந்து இவ்வளோ ப்ரா ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது நிறைய கன்ஃபியூஷன்ஸு லாட்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸு ஸோ வந்துட்டு எந்தளவுக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டக்கு டக்குன்னு விட்டுருவாங்க மற்ற டிஸ்ட்ரிக்லாம் எந்த மாதிரி லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ மாதிரி ஒருத்தர் நீலகிரி வந்து ரொம்ப சின்னது இதுக்கு ஏன் விடாமல் இருக்காங்க பெரிய பெரிய சேலம் திருச்சி எல்லாம் அதிக வேக்கன்சி இருக்கிறதே விட்டுட்டாங்க அப்படின்லாம் கேட்குறீங்க பெருசு சின்னதுனால் இது கணக்கு கிடையாது ரெடியாக இருக்கவங்க டக்கு டக்குன்னு விட்டுகிட்டே இருக்காங்க ஒரே நாளில் எல்லா விட மாட்டாங்க இப்படி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி தான் விடுவாங்க அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அளவுக்கு ரிசார்ட்டில் செலக்ட் ஆகிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீன்பி இனோவேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்